நந்தினி, நந்த் வா போலாம், லேட் ஆயிடுச்சு. ஆ வந்துட்டேன், போலாம். என்ன நீ, ஒரு கல்யாண பொண்ணு மாதிரி மங்களகரமா புடவை கட்டிட்டு வருவேன்னு பார்த்தேன், இப்படி வெஸ்டர்ன் ட்ரெஸ்ல வந்து நிக்கிற? ஏ இதுக்கு என்ன? இல்ல நல்லா தான் இருக்கு, ஆனா நம்ம போறது ஒரு கல்யாண வீட்டுக்கு, அதுவும் அக்கா நாத்தனார் கல்யாணத்துக்கு. இப்படி மாடர்ன் ட்ரெஸ்ல போனா அவ்வளவு மரியாதையா இருக்காது. என்னங்க, நான் ஒன்னு சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே? மாட்டேன், சொல்லு. எனக்கு புடவையே கட்ட தெரியாது. என்னது, உனக்கு புடவையே கட்ட தெரியாதா? ம், அப்போ நம்ம கல்யாணம் ஃபர்ஸ்ட் நைட்லலாம் புடவை கட்டியிருந்தியே? அது எங்க அம்மா கட்டி விட்டாங்க. அடி பாவி, இவ்வளோ பெரிய ரகசியத்தை மறைச்சிட்டியா? சரி உள்ள வா. வா. எதுக்கு கதவு சாத்துறீங்க? நான் என் பொண்டாட்டிக்கு புடவை கட்டி விடுறது யாராவது பார்த்தா கேவலமா நினைக்க மாட்டாங்க. நீங்க எனக்கு புடவை கட்டி விடுறீங்களா? போ, போய் ஒரு நல்ல புடவை எடுத்துட்டு வா, போ. என்னங்க, ஐயய்யய்யா, இப்படியா புடவை கட்டுவாங்க? சே 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 சே, இங்க வா. இது இதை வந்து இப்படி மடிச்சு, இப்படி, அப்புறம் இப்படி, 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 இப்படி மடிச்சு. இம்மா, டாக்டர் ரமேஷ்க்கு ரிமைண்ட் பண்ண சொன்னேன், ஃபோன் பண்ணியா? நல்ல வேலை நீ ஃபோன். ஹலோ, வாங்க வாங்க. ப்ளீஸ் கம், குட் ஈவினிங். ஹலோ ஹலோ ஹலோ. ஹாப்பி மேரிட் லைஃப். கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராட்ஸ். ஹலோ. வணக்கம் வணக்கம். வா, எல்லாரும் ஒண்ணா நில்லுங்க, வீடியோ எடுத்துறலாம். வாங்க. ஆ இருங்க, வீடியோ எடுத்துக்கலாம். நிறைய பேர் இங்க கம்போஸ் ஆக மாட்டேங்குது, யாராவது ரெண்டு பேர் அப்புறம் எடுங்களா? சொல்றாருல்ல, போய் உட்கார வேண்டியதானே. நீங்க வீடியோல இல்லைன்னு யார் எடுப்போரா? என்ன அவசரம் உங்களுக்கு? முதல் பந்திலே வந்து உட்காந்துருக்கீங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் நிறைய வேலையை விட்டுட்டு வந்திருக்காங்க, அவங்கள வெயிட் பண்ண வைக்க முடியுமா? சாதாரண வீடியோ கவரேஜ் எடுக்கிறது தானே, அப்புறமா சாப்பிடுங்க. எந்திரிங்க, கடைசி பந்தியில் சாப்பிடுங்க. ஒன் மினிட். இட்ஸ் ஓகே. எப்பா இந்த இலையடு. உனக்கு கொஞ்சம் போது மேனஸ் தெரியுதா? சாப்பிட உட்காந்தவர் இப்படி பாதையில் எழுப்புறிய. நாங்களும் ஒன்றும் உன் வீட்டு கல்யாணத்துக்கு வரல, நீங்க இன்விடேஷன் கொடுத்து தான் வந்தோம். அப்படி ஸ்டேட்டஸ் பார்க்கறோம், எங்களையும் கூப்பிட்டேன். இத்தனை பேர் உட்காந்துருக்காங்களே, அவங்களை யாரையாவது எழுந்திருக்க சொல்ல வேண்டியதானே? என் புருஷன் தான் உங்களுக்கு கேவலமா போயிட்டாரா? நீங்க சும்மா இருங்க. என் புருஷன் இன்னைக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம், ஆனா நாளைக்கு நிச்சயமா பெரிய ஆளாகத்தான் போறாரு. அன்னைக்கு சொந்தம்னு சொல்லிக்கிட்டு நீங்க பல்ல அழிச்சுக்கிட்டு வரத்தான் போறீங்க. அப்ப வச்சுக்கிறேன் உங்களை. வாங்க போலாம். தேங்க்ஸ்.
நிக்கல் வந்துட்டே இருக்குல்ல, தண்ணி குடிக்க வேண்டியதானே? குடிச்ச நிக்கல. இப்போ விக்கல் நின்றுச்சு பாத்தியா? அழகா இருக்கார், சும்மா சொன்னேன். ஆமா, இந்த போட்டோ எங்க இருந்து எடுத்த? நேத்து சிட்னி ஷெல்டன் புக்கு உங்ககிட்ட வாங்கினேன்ல, அதுக்குள்ள இருந்துச்சு. நந்தினி, இந்த மேட்டர் நீ தான் எப்படியாவது அசோக் கிட்ட சொல்லணும். இப்பவே சொல்லிடுறேன். எனங்க என்ன? இங்க வாங்க. என்னது? ஒன்னும் இல்ல, உங்க ஃப்ரெண்ட் மாப்பிள்ளை தேடுற சிரமத்தையெல்லாம் நமக்கு கொடுக்கல, அவளே பாத்துட்டா. இஸ் இட்? யார் இது? இந்தாங்க, நீங்களே பாருங்க. உனக்கு இவர் எப்படி தெரியும்? எங்க ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் ஒரு சன். நேற்றுக்கு ரோட்டில் இவரை திட்டிட்டு இருந்தியே. ஓ, அதுவா? முந்தா நேற்று சினிமா பார்க்க வர சொன்னா, போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 7:30 வரைக்கும் வரவே இல்லை, அதான் திட்டிட்டு இருந்தேன். எங்களுக்குள்ள இந்த மாதிரி செல்ல சண்டைகள் அடிக்கடி நடக்கும். என்னங்க யோசிக்கிறீங்க? அந்த பையனோட அப்பா அம்மா யாருன்னு கேட்டு அவங்க கிட்ட போய் பேசலாம். என்ன சொல்றீங்க? சாரி சார். என்னங்க? டீம்ல மைக்கேல் செலக்ட் ஆகல, அசோக் தான் செலக்ட் ஆயிருக்கான. ஐயோ, மைக்கேல் கேட்டா ரொம்ப அப்செட் ஆயிடுவானே. நீ எதுவும் அவசரப்பட்டு மைக்கேல்கிட்ட உளறி வைக்காத. 2-3 நாள் போகட்டும், அவன்கிட்ட பக்குவமாக எடுத்து சொல்லிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். தேங்க்யூ. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை சார், என் வீட்டில் இருக்கிற ஜூலியும் உங்கள் சன்னு ஒருத்தர் விரும்புகிறாங்க, அது உங்களுக்கு தெரியுமான்னு? தெரியும். என் சன்னு நேற்று தான் என்கிட்ட சொன்னான். அதான் அவங்க கல்யாண விஷயமா பேசலான்னு வந்தோம். ஆமாம், ஜூலிக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? ஜூலி என் ஃப்ரெண்டு சார். ஃப்ரெண்டுன்னா? ஜூலி நானும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா படித்தோம். அவள் அப்பா இறந்ததுலேருந்து அவள் எங்கள் வீட்டில் தான் இருக்கா. எங்களை விட்டு அவளுக்கு யாரும் இல்லை. என் பையனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு நிறைய கோடிஸ் வராங்க. நீ நானும் போட்டி போட்டுக்கிட்டு க்யூவில் நிற்கிறாங்க. அவங்களையெல்லாம் விட்டுட்டு ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பொண்ணு ஜூலி, அவளை எதுக்கு என் மருமகளாக்கணும் சொல்லு. அவங்க ரெண்டு பேரும் சின்சியராக லவ் பண்ணுறாங்க சார். சரி, என் பையன் ஆசைப்படுறாங்கிறதுக்காக ஜூலியை என் வீட்டு மருமகளாக்குறேன்னு வெய். இதனால் எனக்கு என்னென்ன லாஸ் ஆகுது தெரியுமா? சொசைட்டியில் என் ஸ்டேட்டஸ் குறையுது. கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணை மருமகளாக்குனா சம்பந்திங்க என் பிஸ்னஸுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அது மிஸ் ஆகுது. சரி, இதெல்லாம் நான் இழக்கிறேன். கைமாறா நீ என்ன செய்ய போகிற? என்ன செய்யணும் சொல்லுங்கள் சார். இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு நீ செலக்ட் ஆயிருக்க, அதிலிருந்து நீ விலகணும். கிரிக்கெட் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னை டீமில் செலக்ட் பண்ண வேண்டான்னு கிரிக்கெட் போர்டுக்கு நீயே லெட்டர் எழுதணும். இதனால் எனக்கு என்ன லாபம்னு கேட்குறியா? உனக்கு எப்படி கிரிக்கெட்னா உயிரோ, அதே மாதிரி தான் என் சன்னு மைக்கேலுக்கும். இந்த தடவை டீமில் எப்படியும் செலக்ட் ஆகிடுவோன்னு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கான். செலக்ட் ஆலேன்னு தெரிஞ்சா அவன் உயிரையே விட்டுடுவான். ஸோ நீ டீம்லேருந்து விலகுனா அவன் செலக்ட் ஆகிடுவான். ஏன்னா உனக்கு அடுத்த பிளேஸில் அவன் தானே இருக்கான். ஜூலியை மைக்கேல் மேரேஜ் பண்ணிக்கணும்னா நீ டீம்லேருந்து விலகணும். நீயே முடிவு பண்ணிக்க.
எனக்கு இஷ்டம் இல்லைன்னு நீங்கள் சொன்னால் இனி எப்பவுமே உங்களை செலக்ட் பண்ண மாட்டாங்க. தயவு செஞ்சு இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்காதீங்க. உங்களை இன்சல்ட் பண்ணாங்களே, அவங்க முகத்துலலாம் நீங்கள் கறியை பூச வேண்டாம். இப்படி வெட்டித்தனமா சுத்திட்டு இருக்கே, இது உனக்கு அவமானமா தெரியல? அவர் கை செலவுக்கு 5-10 வேணும்னாலே அப்பா கிட்டயும் அண்ணங்கிட்டயும் கேட்டுட்டு இருக்காரு. இந்த லட்சணத்துல எவன் சார் பொண்ணு கொடுப்பான்? சாதாரண வீடியோ கவரேஜ் எடுக்கிறவர் தானே, அப்புறமா சாப்பிடுங்க. சரி சார், நான் டீம்ல இருந்து வேலை கேட்கிறேன். இன்னொரு கண்டிஷன், ஜூலிக்கும் உனக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் நம்புறேன், ஆனா என் சொந்தக்காரங்க நம்ப மாட்டாங்க. என்னைக்கு ஜூலிக்கும் மைக்கேலுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுதோ அன்னிலிருந்து அவளை நீ பார்க்கறதோ பேசுறதோ வச்சுக்காத. அது ஜூலி மேரேஜ் லைஃபுக்கு தான் நல்லது. என்ன யோசிக்கிற? ஜூலிய பார்க்காம நான் இருந்துடுவேன் சார், ஆனால் என்னை பார்க்காம ஜூலியால இருக்க முடியாது. நீ என்ன செய்வியோ எது செய்வியோ எனக்கு தெரியாது. ஜூலிக்கு உன் மேல வெறுப்பு வர்ற மாதிரி நீ தான் ஏதாவது பண்ணணும். சரி சார், நீங்க சொல்ற மாதிரி பண்றேன் சார். போயிட்டு வா. ஃபாதர் கிட்ட கேட்டு அடுத்த வாரமே சர்ச்சில் மேரேஜ் அனௌன்ஸ் பண்ண சொல்றேன். சொன்னதில் உனக்கு ஏதாவது வருத்தமா? என் ஹஸ்பண்ட் ஒரு பெரிய ஆள் ஆகணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா என்ன? பரவாயில்லைங்க, என் புருஷன் ஒரு பாப்புலரான கிரிக்கெட் பிளேயருங்கிறத விட ஒரு நல்ல மனுஷங்கிறது தான் எனக்கு பெருமையா இருக்கு. எனக்கு அது போதுங்க. ரொம்ப தேங்க்ஸ் நந்தினி. அப்புறம் இந்த கண்டிஷன் மேட்டர் ஜூலிக்கு தெரிய வேண்டாம், தெரிஞ்ச அந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்லிடுவா. என் லட்சியத்தை விட ஜூலியோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். வா போலாம்.